Hi friends, if you are watching this video, we convert how to convert cartoon videos like this. If you are normally editing all videos, you cartoon videos, you can edit all cartoon videos. So, if you are beginner YouTube, you faceless, make cartoon videos, you can make cartoon videos. If you are working on a project, you can make cartoon videos. This method is very useful. Now, we will talk about two methods. If you are comfortable with this method, you can use it. Friends, video வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி பண்ண போறோம் அப்படினு பார்த்தோம்னா இந்த AI யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம் சோ இந்த AI யோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா media.io சோ உள்ள வந்தேனே நீங்க சைன் இன் பண்ணலாம் சைன் இன் பண்ணிக்கங்க फ्रेंड्स இதல பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க சோ உங்களுக்கு வந்து வீடியோவை நீங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் சோ வாட்டர்மார்க்கை நீங்க ரிமூவ் பண்ணதா ரிமூவ் பண்ணிக்கலாம் வீடியோ கன்வெர்ட்டர் வீடியோ எடிட்டர் AI வீடியோ ஜெனரேட்டர் னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இது எல்லாமே பார்த்தோம்னா வீடியோக்கான டூல்ஸ் பக்கத்துல பாருங்க ஆடியோக்கான டூல்ஸ் கொடுத்திருப்பாங்க அதுக்கு பக்கத்துல பார்த்தோம்னா போட்டோக்கான டூல்ஸ் கொடுத்திருப்பாங்க சோ இந்த ஒரு AI பயன்படுத்தி நீங்க நிறைய விஷயத்தை பண்ணிக்கலாம் ஓகே फ्रेंड्स அடுத்து கீழ இந்த இடத்துல வாங்க வீடியோ ஆடியோ போட்டோ னு கொடுத்திருப்பாங்க இதுக்கு கீழ வாங்க இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃப்ரீ லிமிடெட் ட்ரையல் னு கொடுத்திருப்பாங்க இதுல வீடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இங்க फोर्थா பாருங்க வீடியோ கார்டனைசர் னு கொடுத்திருப்பாங்க இத கிளிக் பண்ணுங்க உள்ள வந்த உடனே இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க நீங்க ஒன் கிளிக் பண்ணி உங்களுடைய வீடியோஸ் நீங்க உங்களுடைய கார்ட்டூன் ஸ்டைல்ல நீங்க மாத்திக்கலாம் அப்படி நம்பர் சொல்லிருக்காங்க சோ இந்த இடத்துல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க செக் பண்ணி பாருங்க அதுல கீழ லோக்கல் ஃபைல் னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இதல தான் நம்மளுடைய வீடியோஸ் நம்ம உள்ள இன்செர்ட் பண்ணனும் சோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க உங்க கேலரியில நீங்க எந்த இடத்துல உங்களுடைய வீடியோஸ் வச்சிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணுங்க இப்போ அந்த வீடியோஸ் பார்த்தா உள்ள இன்செர்ட் ஆகுது கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கும் இப்போ இந்த வீடியோ இங்க இன்செர்ட் ஆயிருச்சு இந்த வீடியோஸ் வந்து நம்ம கார்ட்டூன் அந்த இடத்துல அவுட்புட் வந்துருச்சு பாருங்க இப்போ இது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழ இருக்க அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து செகண்ட் மெத்தட்ல இருக்கிற AI என்னன்னு பார்த்தோம்னா runwayml சோ குரோம்ல போயிட்டு நீங்க runwayml.com சொல்லி டைப் பண்ணுங்க டைப் பண்ணுனே இந்த வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்ல நீங்க போய் சைன் இன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஓபன் ஆகும் இதல ஹோம்ல பாருங்க ஸ்டார்ட் வித் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இல்லனா ஸ்டார்ட் வித் டெக்ஸ்ட் னு கொடுத்திருப்பாங்க फ्रेंड्स இத பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம பாத்துறோம் சோ நம்மளோட டெக்ஸ்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வீடியோ சமேக் பண்ணலாம் நம்மளோட இமேजेस யூஸ் பண்ணி எப்படி நம்ம வீடியோ சமேக் பண்ணலாம் சொல்ற நம்ம பெரிய வசனம் நம்ம போட்டுறோம் இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம கொடுக்கிற வீடியோஸ்க்கு தான் நமக்கு தேவையான வீடியோஸ் வரணும் சோ நம்ம கொடுக்கிற ஒரு வீடியோஸ்க்கான கார்ட்டூன் வீடியோஸ் நமக்கு வரணும் இதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னு பார்த்தோம்னா இதுக்கு கீழ வாங்க இந்த இடத்துல பாருங்க பாப்புலர் AI மேஜிக் டூல்ஸ்ல வீடியோ டு வீடியோ ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இத கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல நம்மளோட ஃபைலை நம்ம உள்ள இன்செர்ட் பண்ணனும் சோ டிராக் அண்ட் டிராப் ஃபைல் னு கொடுத்துருக்காங்க இத கிளிக் பண்ணுங்க ஆல்ரெடி நான் இங்க ஒரு வீடியோஸ் நான் உள்ள இன்செர்ட் பண்றேன் இப்போ நம்மளோட வீடியோஸ் வந்து உள்ள இன்செர்ட் ஆயிடுச்சு சோ இன்செர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் பார்த்தோம்னா இந்த ஸ்டைல் ரெஃபரன்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இங்க இமேஜ் ப்ரீசெட் ப்ராம்ப்ட் னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது என்னன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம அப்லோட் பண்ற இந்த வீடியோஸ் நம்ம இமேஜ் மூலமா நம்ம கார்ட்டூனா மாத்தணுமா இல்லனா நம்ம ப்ரீசெட் மூலமா நம்ம மாத்தணுமா இல்ல ப்ராம்ப்ட் மூலமா மாத்தணுமான்றத நம்ம இதல தான் நம்ம சாய்ஸ் பண்ணனும் சோ என்னோட ஸ்டைல் என்னன்னு பார்த்தோம்னா இமேஜ் மூலமா மாத்தது பெட்டரான ஆப்ஷன் இருக்கும் இல்லனா இந்த ப்ரீசெட்ல பாருங்க இங்க நிறைய கார்ட்டூன் இமேஜ் கொடுத்துருப்பாங்க இது உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருந்தா இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க இல்லனா நீங்க ப்ராம்ப்ட் கூட கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எந்த மாதிரி கார்ட்டூன் வேணும்ன்றதை நீங்க டைப் பண்ணி கூட உங்களுக்கான கார்ட்டூன் வீடியோஸ் நீங்க இடத்துல உருவாக்கலாம் பட் நீங்க உங்களுடைய இமேஜ் இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் ஈஸியா உருவாக்கலாம் இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு இமேஜஸ் வச்சு நான் சொல்லி தரேன் உங்களுக்கு ப்ரீசெட்டோ ப்ராம்ப்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க ஓகே இப்போ நான் இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல அப்லோட் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிட்டு என்னோட இமேஜஸ் நான் உள்ள இன்செர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் குரோமில் போயிட்டு கார்ட்டூன் ஃபீமேல் கேரக்டர்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க டைப் பண்ணோடனே இந்த பாருங்க நிறைய கேரக்டர் வரும் இதில் வந்து உங்களுக்கு எந்த கேரக்டர் மாதிரி உங்களுக்கு வேணுன்றத நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த கேரக்டர் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் இந்த இமேஜை உள்ள இன்செர்ட் பண்ணுறேன் இப்போ அந்த இமேஜ் இந்த இடத்துல வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல பாருங்கள் ப்ரீவியூ ஸ்டைல்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து ஜென்ரேட் வீடியோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியூ பார்த்துட்டு நம்ம ஜென்ரேட் வீடியோ கிளிக் பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல நான் ஜென்ரேட் வீடியோ கிளிக் பண்ணுறேன் இப்போ நம்மளுக்கு தேவையான வீடியோஸ் பார்த்தோம்னா இந்த இடத்துல ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதோட அவுட்புட் பாருங்கள் நார்மலாக இருக்கும்போது எப்படி இருக்குது வீடியோஸில் இருக்கும்போது எப்படி இருக்குன்றத பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் எப்படி நீங்கள் உங்களோட வீடியோஸாக கார்ட்டூனாக சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வெப்சைட் இருக்கான்னு கேட்டால் இதை தவிர இன்னும் நிறையவே இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெண்டு வெப்சைட் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சேம் ப்ராசஸ் தான் இருக்கும் ஸோ வீடியோ டு வீடியோ கன்வெர்ட்டராக தான் இருக்கும் இல்லை ப்ரோ இதோட இன்னும் எனக்கு ஈஸியான மெத்தட் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த வீடியோஸோட லிங்க் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோஸை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் உங்களை இந்த இடத்துல சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் பிடிச்சா டிஸ்லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்